சுப்பிரமணியபுரம் படத்தின் மூலமாக பிரபலமான சசிகுமார், நாடோடிகள், குட்டிப்புலி, வெற்றிவேல், கிடாரி உட்பட இதுவரை 18 படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இவருடைய 19வது படத்துக்கு ராஜவம்சம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதில் சசிகுமார் ஜோடியாக நிக்கி கல்ராணி நடிக்கிறாங்க. சசிகுமார், நிக்கி கல்ராணி ஆகிய இரண்டு பேர் கூடயும் இணைஞ்சு ஒரு சினிமா பட்டாளமே நடிக்குதுன்னு தான் சொல்லணும். இவங்க கூட ராதா ரவி, தம்பி ரமையா, விஜய்குமார், சதீஷ், மனோபாலா, ரமேஷ் கண்ணா, சிங்கம்புலி, யோகி பாபு, கும்கி அஸ்வின், ராஜ்கபூர், நமோ நாராயணன், சாம்ஸ், ரேகா, சுமித்ரா, நிரோசா உட்பட 49 பேர் இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறிமுக இயக்குனர் கதிர்வேலு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. கதிர்வேலு யாருன்னு பார்த்தா டைரக்டர் சுந்தர் சி கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் தான் கதிர்வேலு. செந்தூர் ஃபிலிம்ஸ் சார்பில் டிடி ராஜா இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த படம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வர இருக்குது.